சொல் செயல் சிந்தனை புனிதமாக இருந்தாலே அது அறம் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இனிது நோக்கி அகத்தானா மின் சொல் இனிதர்னா மலர்ந்த முகமும் இனிமையாக பார்த்தலும் மனம்பூர்ந்து என் சொற்கள் அதுவே அறம் சொல்லிட்டான். ஆக செயல் சொல் சிந்தித்தல் அத்தனையும் புனிதமாக இருந்தால் தூய்மையாக இருந்தால் அது அறமாகும். சிந்தனையும் தூய்மையாக இருக்குது, செயலும் தூய்மையாக இருக்குது. சொல்லும் தூய்மை, சிந்தனை தூய்மை, செயல் தூய்மை, சொல்லும் தூய்மை. இல்லாட்டானுக்கு முடியுமா அப்படி ஒரு கேள்வி இருக்கு. முடியாது. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அறக்கடலாக ஞானிகளுக்கு அன்பு செலுத்த செலுத்த சிந்தனையும் தெளிவடையும், செயலும் தெளிவாக இருக்கும், சொல்லிலும் தெளிவு இருக்கும். இது கடைபிடிக்க வேண்டும். நாட்கள் ஒவ்வொரு நாட்களையும் பூஜை செய்ய மறவாதிருக்க, பூஜை செய்யாது இருக்கக்கூடாது, பூஜை செய்ய வேண்டும். அந்த பூஜையும் ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன் போன்ற திருஞான சம்பந்த, திருநாவுக்கரசர், பதஞ்சலி போன்ற பெரியோருடைய திருவடியாக இருக்க வேண்டும். அப்போ வாசனை கேட்க வேண்டும். அறம் என்பது எனக்கு தெரியவில்லை. சொல்லில் அறம், செயலில் அறம், செலவு செய்வதில் அறம், பொருள் சேர்ப்பதில் அறம், உண்ணுவதில் அறம், உண்ணுவதில் அறம், உயிர்கொலை செய்யாதிருப்பார். ஆசானி கேட்கும், எது பாவம் எது புண்ணியம் என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு நீ உணர்த்த வேணும்னு கேட்கணும். கேட்டால் தான் அருள் செய்வார். எனக்கு எது பாவம் எது புண்ணியம் தெரியவில்லை, உணர்த்திய வேண்டும். உணர்த்தினால் மட்டும் போகாது, என்னை சார்ந்திருந்து புண்ணியத்தை மேற்கொள்ள நீ அருள் செய்ய வேண்டும். புண்ணியம் இருந்தால்தான் ஜென்மத்தை கடைத்தற்ற முடியும். இல்லை என்றால் ஜென்மத்தை கடைத்தற்ற முடியாது. புண்ணிய பாவம் இரண்டளவு பூமியில் தான், புண்ணிய பாவம் இரண்டளவு பூமியில். இந்த உலகத்தில் புண்ணியம் எப்படி இருக்குன்னா, புண்ணியம் உடல் ஆரோக்கியம் இருக்கும், ஆழ்ந்து சிந்திக்கூடிய அறிவு இருக்கும், சிறந்த உத்தியோகம் இருக்கும், அதே சமயத்தில் உடல், அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். புண்ணியம் உள்ள இடத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வராது, பண்புள்ள புத்திர பாக்கியம் உண்டாகும், வறுமையில்லா வாழ்வு இருக்கும், பால் பாக்கியம் இருக்கும், எல்லாமே மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அது புண்ணியம். பாவம் எப்படி இருக்குன்னா, கொடிய நோய், கொனைக்கேடான தாய் தந்தை, முரண்பட்ட மனைவி, முரண்பட்ட பிள்ளைகள், எதை குடி பழக்கம், சூதாடுகின்ற பழக்கம், புலால் உணுகின்ற பழக்கம், உயிர்கொலை செய்தல் நாட்டம், அராஜகமான செயல், கரு இது, மற்ற ஒரு மனசை புண்படுத்தல், மற்ற யார் சொன்னாலும் கேராதிருத்தல், இதெல்லாம் பாவத்து சின்னம். குந்த குடிசை குந்த குடிசை இருக்காது, மாட்டு துணி இருக்காது, அடுத்த நேரத்துக்கு உணவு உத்தரவாதம் இருக்காது. இப்படி இருப்பது பாவம். முன்னே சொன்னது புண்ணியம். வகை வகையான உணவு, நல்ல சுவையான உணவு சாப்பிட ஜீர்ணமாகணும்லவா, வகை வகையான உணவு இருக்குது, அது புண்ணியம்தான். சாப்பிட ஜீர்ணமாகணும்லவா, அதுதான் அதை விட புண்ணியம்தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.